சகரியா 4:10 அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? மிக பெரிய காரியங்களை தேவனுடைய சமூகத்தில் சாதிக்க நாம் நினைக்க முற்பட்டால், அதற்காக செயல்பட துவங்கினால், அதனுடைய ஆரம்பம் அற்பமாகத்தான் இருக்கும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்வை குறித்தும் உங்கள் தொழிலை குறித்தும் உங்களுக்குரிய எல்லாவற்றை குறித்தும் கூட நீங்கள் உங்கள் உள்ளத்தில் வைத்திருக்கிற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு நான் மாற்ற விரும்புகிறேன். என்ன எண்ணம் இது? ஐயோ, என்னால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியவில்லையே, எப்படி நான் செய்வேன் என்று தேங்கியே நின்று ஆரம்பிக்காமல், ஓட்டத்தை ஆரம்பிக்காமல் நிற்கிற பலர் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை தட்டி விடுவதுதான் ஆண்டவருடைய எண்ணம், என்னுடைய இதய விருப்பம். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவருக்காக ஒரு கால் எடுத்து ஒரு முயற்சியில் வைக்கும் பொழுதும் அது அற்பமானதாய்த்தான் இருக்கும். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அதை மட்டும் யாராகிலும் அசட்டை பண்ணினால் மேலே எழும்பவே முடியாது. ரைட் சகோதரர்கள் என்கிற இருவர் என் அன்புக்குரியவர்களே, ஆம், விசேஷ விதமாக விமானத்தை வடிவமைத்தார்கள். விமானம் இவ்வாறு பறக்க முடியும், எவ்வாறு பறவை பறந்து செல்லுகிறது அதை போல பறக்க முடியும் என்ற ஒரு காரியத்தை அவர்கள் கண்டுபிடித்து முதல் விமானத்தை அவர்கள் செய்து அதனை பார்க்கும்படியாக எல்லோரையும் அழைத்து அனுப்பியிருந்தார்கள். அந்த முதல் விமானம் முதல் தடவையாக வெள்ளோட்டமாக ஓடுவதற்காக ரயில்வே டிராக் போல டிராக் செய்து அதிலே அதனுடைய சக்கரங்களை நிறுத்தி வெகு வேகமாய் சென்று அதன் மேலே எழும்ப வேண்டும் என்பதற்காக எல்லாயத்தமும் செய்திருந்தார்கள் என் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த விமானம் முதல் முறையாக எழும்பி சில தூரம்தான் செல்வதற்குள் அது கீழே தபால் என்று விழுந்தது. எல்லோரும் கைதட்டினார்கள், வேடிக்கை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் என் அன்புக்குரியவர்களே, நின்று போனதா? அது அற்பமான ஒரு ஆரம்பம்தான். இன்றைக்கு விமானம் அதனுடைய போக்குவரத்து ஏராளம் ஏராளம், எல்லா தேசங்களில் இருந்தும் விமானங்கள் வந்து செல்லுகிறதும் எல்லா தேசங்களுக்கு சுலபமாய் மக்கள் பிரயாணப்படுவதும் இன்று சர்வசாதாரணமாகிவிட்டது. ஆனால் ஆரம்பம் அற்பமானதுதான், அற்பமான ஆரம்பம். ஆனால் அன்று மாத்திரம் அவர்கள் காலடி எடுத்து வைக்காதிருந்தால், ஐயோ, இப்படிப்பட்ட ஒரு மகிமை இன்று இருக்குமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? என்னுடைய வாலிப வயது நாட்களில் இருந்து எல்லா நாட்களையும் நான் சற்றே நினைத்து பார்க்கிறேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எவ்வாறு ஊழியம் ஆரம்பித்தது என்று நான் இன்றைக்கும் சற்று யோசித்து பார்க்கிறேன். நான் வீடியோ இன்ஜினியராய் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவருக்கு பணி செய்து கொண்டுதான் இருந்தேன். அந்த நாட்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அப்பொழுது முதல் முறையாக ஒரு குடும்பத்தில் இருந்து ஒரு குடும்ப ஜபம் நடத்தி தர வேண்டும் என அழைப்பு விடுத்தார். எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் கொடுத்திருந்த தாளந்துகள், எல்லா விதமான கிருபைகள், எல்லாம் செயல்படுவதற்கான ஒரு நல்ல தருணம் என்று சொல்லி அன்று மாலை நேரடியாக அந்த வீட்டிற்கு அந்த சகோதரனோடு போனேன். மொத்தம் 10-15 பேர் தான் அந்த குடும்ப கூட்டத்தில் இருந்தார்கள். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வல்லமை இறங்க ஆரம்பித்தது. அந்த இடத்தில் வந்திருந்தவர்கள் கண்ணீரோடு அழுது தங்களை கத்தருக்கென்று ஒப்பு கொடுத்தார்கள். அந்த கொஞ்சத்தில் நான் உண்மையாய் ஆண்டவருடைய சமூகத்தில் ஓடிக்கொண்டே இருந்தேன். அப்பொழுது தேவன் அதிலிருந்து ஒரு படி இன்னும் உயர்த்த விரும்பினார். பல இடங்களில் சபைகளில் ஊழியம் ஊழியம் ஊழியம், ஹல்லேலூயா, இரவு பகலாய் ஊழியம் தான் பாருங்கள். என்றாலும் என்னுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாய் நான் நின்றேன். அதன் மத்தியிலும் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன். ஆண்டவர் அதனை ஆசீர்வதித்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், இது முதற்கொண்டு, ஜனவரி 1 அது, இது முதற்கொண்டு நான் உன்னை நற்செய்தி கூட்டங்களில் பயன்படுத்துவேன் ஆலன் என்று சொல்லி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த நாளில் இருந்து நற்செய்தி கூட்டங்கள் ஏராளமாய் திரண்டு வந்தது. என் அன்புக்குரியவர்களே, அதற்கு முன்பு எந்த நற்செய்தி கூட்டத்திலும் நான் பேசவில்லை. அதன் பின்பு அதிலும் உண்மையாய் இருக்கிற பொழுது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பத்திரிகை தொடங்கும்படியான ஒரு வாசலை கொடுத்தார். பத்திரிகை அதில் உண்மையாய் இருந்து கொண்டிருக்கும் பொழுது 15 தொலைக்காட்சியில் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பதற்கு என்னை நடத்தினார். ஒரு 15 just 15 minutes
அதிலே தேவனுடைய பிரசனம் இறங்கியது. பின்பு அரை மணி நேர தொலைக்காட்சி நிகழ்ச்சி கொடுக்கும்படி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆன தினமும் அரை மணி நேர நிகழ்ச்சி தயாரித்து அனுப்பப்பட தேவன் வாசல்களை திறந்தார், அதிலும் தம்முடைய கரத்தை வைத்தார். அப்பொழுதுதான் திடீரென்று ஒரு நாள் ஆண்டவர் பேசினார், என் மகனே, நீ என்னுடைய வார்த்தை இரவு பகலாய் செல்லுவதற்கென ஒரு டிவி சேனலை நீ ஆரம்பிப்பாயா என்று. நான் ஆண்டவருடைய பாதத்தில் அன்றைக்கு சாஷ்டாங்கமாய் விழுந்தேன். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள், இது கடினமான ஒரு வேலை, ஏராளமான பொருட்செலவு உண்டு, இதிலே ஏராளமான பண தேவைகள் இருக்கும் என்றாலும் உம்முடைய வார்த்தைக்கு அடிபணிகிறேன். ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தேன், என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவர் அதை உடனே செயல்படுத்தும்படி வடிவமைக்கும்படி ஆலோசனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக கொடுத்தார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்கள் பிளஸிங் டிவியை கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதில் தேவனுடைய வார்த்தையை நான் கொடுக்கும்படியும் தேவன் அனுக்கிரகம் செய்திருக்கிறார். Glory to Jesus Christ. இது ஒரே நாளில் வரவில்லை. எதை நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டும் என்றால், அற்பமான ஆரம்பத்தின் நாள், ஒரு காட்டேஜ் பிரேயர், அதுதான் ஆரம்பமாக இருந்தது. ஆண்டவருக்கு மகிமை. வேத வசனம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது, நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனியுங்கள். 1 கொரிந்தியர் 15:37-38, நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நாம் விரும்புகிறபடி அல்ல, நாம் விதையை விதைக்கிறோம், நாம் விரும்புகிறோம், ஓடுகிறோம், ஆனாலும் அதை விளைய செய்கிறவரும் இறங்கி காரியத்தை வாய்க்க செய்கிறவரும் தேவன்தான். அவைதான் வேதவசனம் சொல்லுகிறது. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே. ஆம், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆரம்பம் அற்பமானது தான் என்றாலும் அதற்குரிய மேனியை தருவது கர்த்தர். அதற்குரிய ஒரு மேனி, அந்த நாம் செய்கிற பணி, நாம் செய்கிற தொழில், நம்முடைய குடும்பம், அதற்கு ஒரு மேனியை தருவது கர்த்தரை. புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு நடத்தி ஒரு விசை, ஒரு தாயார் வந்து நின்றார்கள். அவருடைய 2 பிள்ளைகள் ஆண்டவர் இயேசுவின் அப்போஸ்தலர்களுடைய கூட்டத்தில் இருந்தபடியினால் அவர்கள் மிகவும் அன்போடு இயேசுவை வந்து பார்த்து, இயேசுவே, நீர் தேவனுடைய சமூகத்தில் உம்முடைய சிங்காசனத்தில் உட்காரும் பொழுது உம்முடைய வலது பரிசத்தில் என்னுடைய மகன் ஒருவனும் இடது பரிசத்தில் என்னுடைய மகன் ஒருவனும் உட்கார வேண்டும், இதற்கு நீர் வாக்கு கொடுக்க வேண்டும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு ஒரு உன்னதமான நோக்கம் அந்த தாய்க்கு தான். இவ்வுலகத்திற்கு அடுத்தவைகளெல்லாம் தாண்டின ஒரு எண்ணம் பாருங்கள். அப்பொழுது இயேசு இன்னொரு வார்த்தை சொன்னார், என் பிதா யாருக்கு அந்த இடத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறாரோ அவர்களுக்கே அல்லாமல் வேறு ஒருவருக்கும் கொடுப்பது என் காரியம் அல்ல. நன்றாய் கவனியுங்கள். பிதாவானவர் தீர்மானிக்கிறார், அதை குமாரன் அருளி செய்கிறார். ஆம், நாம் என்னதான் பாடுபட்டால் நம்முடைய பிசினஸிற்கு, நம்முடைய ஊழியத்திற்கு, நம்முடைய குடும்பத்திற்கு ஒரு மேனியை கொடுப்பது கர்த்தர் தான். அற்பமான ஆரம்பத்தை நாம் செய்யும் பொழுதே, ஆரம்பிக்கும் பொழுதே இது உள்ளத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வளர செய்கிறவர், பெருக செய்கிறவர் தேவன்தான், தேவன்தான். ஒருவங்களுடைய குடும்பம், உங்களுடைய தொழில், எதுவா இருந்தாலும் சரி, ஒரு அற்பமான ஆரம்பம், அதில் நீங்கள் அமைதியாக ஓடிக்கொண்டிருங்கள், தேவன் உங்களை நடத்துவார்.